இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஷோ சீரியலாம் இன்றைக்கி வந்து சுயம்பரம் நிகழ்ச்சி தான் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போ தங்க மகளுடைய குடும்பம் வந்தாச்சு அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து இப்போ சரவணனுடைய குடும்பத்தை பாண்டியன் குடும்பத்தை மேலே மேடைக்கு ஏற்றுறாங்க வந்து உங்களுக்கு என்ன உங்களை பற்றி சொல்லுங்கள் முதல்ல அப்படிங்கிற ஸோ அவர் இந்த விஸ்வநாதன்கார் அவர் சொல்ல சொன்ன உடனே வந்து கையில் மைக்க வாங்கி பேசலான்னு சரவணம் வரும்பொழுதே பொழுதே அவர்கிட்ட வந்து மைக்க புடுங்கி பாண்டியன் பேச ஆரம்பிச்சிடாரு நான் தான் இங்கே எல்லாம் நான் தான் பேசுவேன் என் பிள்ளையை பற்றி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவங்களுடைய பிள்ளையை பற்றி ரொம்ப நல்லவன் வரலாம் தான் சொல்லுவாங்க ஆனால் நிஜமாவே என் பையன் வந்து ரொம்ப நல்லவன் குடிப்பழக்கம் கிடையாது நைட் நேரத்தில் லேட்டாகிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறது கிடையாது குடும்பத்துக்கு பொறுப்பான பையனாக இருக்கலாம் ஒரு கையில் வந்து சம்பாதிக்கிறது ப்ராப்பராக வந்து சம்பாதிப்பான் பிளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எங்களுக்கும் வந்து பெருசாக எதிர்பார்ப்புகள்லாம் கிடையாது எங்களுக்கு ஆல்ரெடி வந்து குடும்பமே அந்த பெரிய குடும்பம் அஞ்சு பேர் இருக்கா அஞ்சு பேர் குழந்தைங்க எங்களுக்கு அப்படி நான் சொல்ல ஆரம்பிக்க உங்களுக்கு வரப்போகிற பொண்ணுகிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இல்லை எங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து எங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குது ஒன்னக்குடியில மெயின் ஏரியாவில் வீடு இருக்குது பாண்டியன் ஸ்டோர்ஸுக்கும் ஒரு பெரிய கடை இருக்குது எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச ஊர்லேயே பெரிய மளிகை கடை எங்கள் தான் ஸோ அதில் ஒன்று பக்கம் இருக்குது இது இல்லாமல் பையன் வேலைக்கு போகிறான் எங்களுக்கு வந்து வரப்போகிற பொண்ணு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு அந்த குடும்பத்தை யார் பார்த்துக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்கலாம் யார் பார்த்து பண்ணுறதுல அதனால் வேலைக்குலாம் போகணும் அவசியம் இல்லை ஆனால் போகணுன்னா அவங்க விருப்பம் ஆனால் நான் வந்து அவசியம் இல்லைங்கிற மட்டும் தான் சொல்கிறாங்க போது மீனா வந்து அப்ப நான் போகிறது பிடிக்கலையா மாமா அப்படிலாம் இல்லை பேசிக்காக சொல்றாங்க அவ்வளோ அதுக்கு மேலே நீங்க போறது போகாது உங்க விருப்பம் அப்படிங்கும்போது சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நாங்கள் இதை எதிர்பார்க்கலாம் மாட்டோம் வரதட்சணை கேட்டு குடும்பப்படுத்துறது ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணுறதுலாம் கிடையாது நாங்கள் ஜாதகத்தை பார்க்காம தான் கல்யாணம் போனோம்னா நாங்கள் சந்தோஷமாக கலகல கலாம் நாங்கள் எல்லாம் பெரிய வீட்டில் சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் அதனால் எங்களுக்கு அந்த இதுவும் கிடையாது எங்களுக்கு பொண்ணு ஒரு நல்ல அனுசரித்து போகிற பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ கோமதி பேசுகிறாங்க கூச்சப்பட்டு அதுக்கப்புறம் பையன் நல்லா பார்த்துக்கணும் அனுசரித்து போகணுங்கிறாங்க எங்களுக்கு வந்து பெரிய குடும்பத்திலேருந்து இருந்து வந்து அந்த பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பையன் செட்டாகிடுவான் போலேயே ரொம்ப நல்லா இருக்கு எங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம கரெக்டாக செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையிலுடைய அம்மாவும் அப்பாவும் பேசி தங்கமயில் கேட்டால் அவங்க இந்த பையனா அப்படிங்கிறாங்க பார்க்கறதுக்கு பொண்ணு அவ்வளோ நல்லா இல்லையே அப்படிங்கிற மாதிரி இப்போ மேடைக்கு வந்து இந்த குடும்பத்தை ஏற்றுறாங்க இந்த குடும்பத்தை ஏற்றி உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டா இவங்க கரெக்டாக அதே மாதிரி இவங்க சொல்கிறது அப்படியே ஏற்ற மாதிரியே சொல்கிறாங்க எங்கள் பொண்ணு வேலைக்கு போக மாட்டா எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கா ஆனால் வேலைக்கு போக மாட்டான் ஏன்னால் வந்து கூட குழந்தைங்கள்லாம் பார்த்துக்கணும் அவள் வெளிநாட்டுக்கு பொருள்ல எங்களுக்கு விருப்பம் இல்லை எங்களுக்கு நாங்கள் எப்போ வேணால் அவளை பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும் பெரிய குடும்பத்தை வாக்கப்பட்டு போகணும் நல்லா அனுசரித்து நல்லா நடந்தப்பாள் பையனும் நல்ல பையனாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு முன்னாடி ஒரு பையன் வீடு வந்தாங்கல்ல சரவணன் அந்த வீடு உங்களுக்கும் செட் ஆகும்னு தோணுது இந்த விஸ்வநாதன் சொல்ல ரெண்டு வீட்டையும் மேடையில் கூப்பிட்டு உட்கார வச்சிடறாங்க வச்சு உங்களுக்கு ஓகேவா உங்களுக்கு ஓகேவா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்களா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்களான்னு மாத்தி மாத்தி பேச பேசினவொன்னே வந்து மீனா லைட்டா டவுட்டா இருக்கு இவங்க ஏதோ நமக்கு ஏற்ற மாதிரியே பேசுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க ஒரே பொண்ணான்னு கேட்டா இல்ல முத்து சுடர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தங்கமயிலுக்கு ஒரு தங்கச்சி வேற இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சோ புது கேரக்டர் தங்கச்சி வேற வர போறாங்க உடனே இப்போ எல்லாத்தையும் பேசிட்டு உங்க பொண்ணுக்கு ஓகேவா இப்போ வந்து சரவண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சரவணன் பிடிச்சிருக்கா அப்படின்னா அவங்க திரு திரு முடிக்கிறாங்க ஏட்டா இப்போ வந்தேன் வந்த என்ன அதுக்குள்ள ஓகேங்கிறீங்க அப்படின்னா எங்கள் பொண்ணுட்டு எது கேட்டுட்டு நாங்களே சொல்கிறோம் கண்டிப்பாக ஓகே தான் அப்படின்னு இவங்க சொல்ல சரவணனுக்கு ஓகேவான்னு கேட்டால் அவங்க மட்டும் சரவண வாயத்தரம் சீன் சிரிச்சுட்டே சொந்த சொல்ல வந்தார் பார்த்தா அவர்கிட்ட வந்து ஃபோனை வைக்க பிடிக்க அவன்ட்டு இது கேட்டு நாங்களும் அதே மாதிரி தான் வளர்த்தோம் அவனும் கண்டிப்பாக ஓகேன்றவான் அப்படின்னு ஒன்னு பாத்தீங்களா சொர்க்கத்தில் நிச்சயப்படுற மாதிரி நிச்சயிக்கப்படுற மாதிரி நம்ம கல்யாண வைபவம் நிகழ்ச்சியிலையும் வந்து அந்த மாதிரி நிச்சயிக்கப்படுது அப்படின்னு அந்த விஷ்வநாதன் எல்லாம் வேற பேசி இந்த பக்கம் ஜெனியா வேற கட்டி கொடுத்தார் அதே கேரக்டர் அதே ஆக்டர் இங்கேயும் வேற சூப்பரா வந்து பண்ணிட்டார் பண்ணதை பண்ணி உங்க கல்யாணத்தை வந்து கிட்டத்தட்ட நிச்சயம் பண்ணாத குறையாக வந்து நாங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிடலாம் சம்பந்தத்தை பேசுவோம் அப்படின்னு ரெண்டு குடும்பமும் சொல்ல சரண் நான் சந்தோஷப்பட அதே சமயத்தில் தங்கமயில் முகம் மாறுறத இங்க இருந்து மீனா பாத்துறாங்க அதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது சோ இன்னைக்கு எப்பிசோட பத்தி நீங்க நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சோ இன்னைக்கு வந்து